புனித அந்தோனியார் செய்த புதுமை நிகழ்வுகள் ஒருமுறை அந்தோனியார் என்னும் கடற்கரை நகரில் போதித்ததை கேட்க சிலர் மறுத்தபோது மீன்கள் நீரின் மேல் வந்து இவர் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தனவாம் இன்னொரு முறை யூதர் ஒருவர் இயேசு நற்கரணையில் இருப்பதை மறுத்தாராம் ஆனால் பட்டினி போடப்பட்ட அவரது கழுதை அதற்கு முன் போடப்பட்ட புல்லை தின்னாமல் அந்தோணியாரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நற்கருணையின் முன் மண்டியிட்டு ஆராதித்ததாம் மற்றொரு புதுமை அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் கடவுளுடைய கிருபையால் இவர் செய்த புதுமைகளால் ஈர்க்க இவரை நாடி வருவோர் எண்ணிக்கை அதிகமானதால் துறவியர்கள் மடத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டதாம் இதன் பொருட்டு மடத்தின் தலைமை குரு இவர் எண்ணிலடங்கா புதுமைகள் செய்ய தடை விதித்தார் நாள் ஒன்றுக்கு பதிமூன்று புதுமைகள் மட்டுமே செய்ய கட்டளையிட்டார் ஒரு நாள் இவர் அன்றைக்கு செய்யக்கூடிய பதிமூன்று புதுமைகளையும் செய்து முடித்தபின் மாலை வேளையில் வெளியே உலாவ சென்றார் அப்பொழுது உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்து வேளையில் அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் என்று உதவி குரல் எழுப்ப இவர் அவரை வானத்திலேயே அந்தரத்தில் தொங்க வைத்ததாகவும் அருகில் இருந்த மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் பதினான்காவது புதுமை செய்ய அனுமதி பெற்று அவரை தரையில் பத்திரமாக இறக்கினாராம் மற்றொரு புதுமையில் ஒரே நேரத்தில் அந்தோனியார் இரு இடங்களில் போதித்ததாகவும் புதுமைகள் செய்ததாகவும் செய்தி உண்டு